அனைவருக்கும் அழகிய சாமி அன்பு வணக்கங்கள். தமிழ்தடம் இது தமிழரின் தடம். தமிழ் லெமோரிய அறக்கட்டளையினுடைய நிறுவனர் தலைவர் தமிழறிஞர் மும்பை சு குமரராசன் அவர்கள் சங்க புதையலிலிருந்து தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை ஒவ்வொன்றாக நமக்கு அறிமுகம் செய்துள்ளார்கள். இன்றைக்கு மதுரை காஞ்சியை பற்றிய இனிமையான விளக்கத்தை அறிமுகத்தை நமக்கு தருகிறார்கள். வாங்க காணொலியை காண்போம். தமிழ்தடம் வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கருத்துரைப்பதில் தெரிவியுங்கள். இந்த காணொலியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம், நன்றி. அன்பார்ந்த இனிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னஞ்சார்ந்த வணக்கம். தமிழும் நாமும் வேறல்ல, தமிழே நம் வேர் என்று தொடர்ச்சியாக நாம் ஆற்றி வருகின்ற செவ்வியல் இலக்கியங்கள் குறித்த அறிமுகத்தில் இன்று நாம் காணவிருக்கின்ற இலக்கியம் மதுரை காஞ்சியாகும். அதாவது 10 பாடல் தொகுப்பிலே மிக நீண்ட இலக்கியம் மதுரை காஞ்சி. பாண்டிய நாட்டினுடைய தலைநகர், நம்முடைய பழம் தமிழர் வாழ்ந்த மதுரை குறித்த சிறப்புகளை இந்த நூலிலே நாம் காணலாம். அதாவது காஞ்சி என்பது உலகம் நிலையற்றது என்பதை கூறுகின்ற ஒரு தமிழ் திணை. எனவே இத்திணை பொருளை மதுரையோடு இணைத்து பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு ஒரு புலவர் கூறியதாக அமைந்திருப்பதால் இது மதுரை காஞ்சி என பெயர் பெற்றிருக்கிறது. மன்னனுடைய குறைகளை சுட்டிக்காட்டி அவனை அறச் செயல்களிலே புகும்படி செய்விப்பது தம்முடைய கடமை என்று அந்த காலத்திலே புலவர்கள் கருதியிருக்கின்றார்கள். அவற்றை ஏற்று செயல்படுகின்ற மனப்பக்குவமும் அக்காலத்து மன்னர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை இந்த இலக்கியம் நமக்கு அருமையாக நினைவூட்டுகின்றது. மதுரை காஞ்சி என்பது 782 அடிகள் கொண்ட நீண்ட பாக்களான ஒரு இலக்கியம். 10 பாட்டு நூல்களிலே இதுதான் மிகவும் நீளமான ஒன்றாகும். இந்த இன்சுவை பனுவலை இயற்றிய பெரும்புலவர் மாங்குடி மருதனார் என்பவர், மாங்குடி என்னும் ஒரு திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகே, தற்போது தென்காசி மாவட்டம் என்று கொள்ளப்படுகிறது, சங்க காலத்திலே வாழ்ந்த அந்த மாங்குடியிலே வாழ்ந்த புலவரை மாங்குடி கிளார் அல்லது காஞ்சி புலவன் என்றும் கூட அழைக்கின்றார்கள். அதாவது ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த வேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமோடு நிலையிய பலர்புகள் சிறப்பின் புலவர் என்ற அந்த புறநானூற்று செய்கிகள் மூலம் இந்த புலவருடைய மேன்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இவருடைய காலம் கடைச்சங்க காலம். தமிழர்களுடைய மரபு வழி சிந்தனையாக மதுரை காஞ்சியினுடைய தொடக்கமும் உலகை முன்னிறுத்தி தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஓங்குதிரை வியன் பரப்பில் ஒளி முன்னீர் வரம்பா தேந்தூங்கும் உயர்ச்சிமைய மலை நாரிய இயன் ஞாலத்து வள மாதிரத்தான் வழி கொற்ப வியனான் மீனறி ஒழுக என்று தொடங்கி பகச் செய்யும் செஞ்ஞாயிரும் இரவு செய்யும் வெண்திங்களும் மைதீர்ந்து கிளர்ந்து விளங்க மழை தொழில் உதவ மாதிரம் கொழுக்க தொடுப்பின் ஆயிரம் வித்தியது விளைய நிலனும் மரணும் பயன் எதிர்ப்பு நந்த நோய்கந்து நோக்கு விளங்க என்று தொடங்குகிறது. அருமையான ஒரு பாடல் இது. அதாவது பொங்கி அலை வீசுகின்ற பரப்பனை கொண்டது கடல், அதனை எல்லையாக கொண்ட ஞாலத்திலே தேன் குடுகள் தொங்கும் உயர்ந்த முகடுகளை கொண்ட மலைகள், வானப்பெருவழியிலே காற்று வலிமையுடன் சுழன்று கொண்டிருக்கின்ற ஒரு நிலை, எல்லாவற்றையும் விட பெரிதாக அகன்றுள்ள விண்மீன்கள் தத்தம் வழியிலே செல்லுகின்றன, பகலிலே ஒளி தருகின்ற ஞாயிறு இரவிலே ஒளி தருகின்ற திங்கள் ஆகிய இரண்டும் சற்றும் மயக்கமின்றி தோன்றி அவை தன்னுடைய பணியை தானாகவே செய்து ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன. மழை பொழிந்தது, மாநிலம் கொளுத்திருக்கிறது, ஒன்று விதைத்தால் அது ஆயிரமாக விளைகிறது, விதைத்த நிலமும் விதைக்காத மரங்களும் நல்ல பலனை தருகின்றன. இப்படி இயற்கை உதவுவதால் மக்களின் நோக்கத்திலும் துன்பத்தை காண முடியவில்லை, யாரும் துன்பம் செய்யவில்லை என்கின்ற அருமையான வரிகள் மட்டுமல்ல, எந்த அளவுக்கு வானியல் அறிவு அந்த நேரத்திலே நம்முடைய மக்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை காட்டுகின்ற ஒரு அருமையான தொடக்கம்தான் இந்த மதுரை காஞ்சியிலே இருக்கின்ற இந்த பாடல். அது மட்டுமல்ல, இந்த மதுரை காஞ்சியில் இன்னொரு செய்தியும் நமக்கு வெளிப்படுவது என்னவென்றால், அதாவது பழந்தமிழ் நாட்டிலே பௌத்த சமயமானது பரவியிருந்த
தன்மையும் நாம் இங்கே ஒருவரோடு ஒருவர் வேற்றுமையின்றி மக்கள் வாழ்ந்ததையும் கூட மதுரை காஞ்சியிலே ஒரு பாடல் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது தாமும் அவரும் ஓராங்கு விளங்க காமர் கவனிய பேரிளம்பெண்டீர் பூவினர் கையினர் தொழுவனர் பழிச்சு சிறந்து புறங்காக்கும் கடவுட்பள்ளியும் என்கின்ற இந்த வரிகள், அதாவது அந்த பள்ளியும் என்கின்றது அதாவது பௌத்த பள்ளிகளை குறிப்பதாக கொள்கின்றனர். பாண்டிய நாட்டினுடைய தலைநகரமாகிய மதுரையினுடைய அழகு வளம் இவற்றையெல்லாம் கூறுகின்ற மற்ற பாடல்களும் உண்டு. அந்த நாட்டினுடைய ஐந்து வகை நிலங்களை பற்றியும் கூறுகின்றது இந்த பாட்டினுடைய தொடக்கத்திலே. அதாவது திரைகடல், அதாவது திரைகடல் சூழ்ந்த ஞாலம் பற்றி பாடுகின்ற புலவர்கள், பிறகு தேன்கூடுகள் நிறைந்திருக்கும் மலை உச்சியை பற்றி கூறுகிறார். இந்த ஓமை என்பது இயற்கை வளம் குறித்து பாடும் பொருட்டு அமைந்தவை மட்டுமல்ல, அந்த வாழ்க்கையானது நிலையில்லாதது என்பது இன்னொன்று, அவர்களுடைய வானியல் அறிவு, அவர்கள் செய்த நல்ல அறங்கள் என்று, அதாவது அழியா புகழை தரக்கூடிய நல்ல அறங்கள், மன்னனுக்கு மறைமுகமாக என்னென்ன சொல்ல வேண்டுமோ அவற்றையெல்லாம் கூறுவதாக இந்த மதுரை காஞ்சியானது இருக்கிறது. அதாவது தலையாலங்காலத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு வாழ்க்கையினுடைய நிலையாமையை வலியுறுத்தி அவன் முன்னோரின் செங்கோன்மை சிறப்பினை பாராட்டி கூறுவதாக அமைந்திருக்கின்ற ஒரு இலக்கியம். எனவே அவன் அதை புரிந்து கொள்ளுவான் என்கின்ற மொழியிலே இந்த இலக்கியமானது பாடப்பட்டிருக்கிறது. வெட்சித்திணை முதல் பாடான் திணை இறுதியாக ஏழு திணை பொருட்களும் தொல்காப்பியத்தில் கூறப்பட்டிருப்பினும், இந்த காஞ்சித்திணை என்பது பற்றுதலுக்குரிய பொருளாகிய, அதாவது உடல் பொருளின் நிலையாமை எடுத்துரைத்து மெய்யுணர்வை ஊட்டுகின்ற நன்னறியினை புகுத்துகின்ற ஒரு நூலாக இருக்கிறது இந்த மதுரை காஞ்சி. பாண்டிய மரபை பற்றியும் நாட்டை பற்றியும் நெடுஞ்செழியனுடைய முன்னோர் சிலரை பற்றிய சிறப்புகளையும் அவனுடைய அருண் செயல்களையும் உயர்ந்த பண்புகளையும் எடுத்துரைக்கின்ற ஒரு நூலினும் பெரும்பான்மையாகவும் முதன்மையாகவும் மதுரை மாநகர் குறித்த சிறப்புகள் இங்கே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது ஒரு நல்ல செய்தி. அதாவது மதுரை மாநகரமானது ஒரு இந்திரபுரி போல விளங்கியதாகவும், பாண்டிய நெடுஞ்செழியின் வெற்றியின் விளைவாக பெரும் செல்வமெல்லாம் திரண்டு குவிகின்ற இடமாகவும் இருந்திருக்கிறது என்பதை இந்த மதுரை காஞ்சி மூலம் நம்மால் அறிய முடிகிறது. மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பலபடை புரிசை வையன்ன வழக்குடை வாயில் ஆறு கிடந்தென்ன அகநெடுந்தெருவில் ஓவு கண்டன இருவரும் நியமம் என் வரிகள். மதுரையில் அந்த காலத்தில், அதாவது இப்பவும் இருக்குது, அந்திக்கடை பொட்டல் அப்படிங்கிற வணிக வீதி இருப்பதை நாம் இன்றும் காண்கிறோம். அது சங்க காலத்திலும் இருந்திருக்கிறது. அதை சொல்லுகின்ற பொழுதுதான், குறியவும் நெடியவும் மடிதரு விரித்து சிறியரும் பெரியரும் கம்மியர் குழியி நால்வேறு தெருவினும் காலுற நிற்றர். அதாவது அந்த சந்தி நாட்சந்திகளிலே அவர்களை நின்று கொண்டு அவர்கள் வணிகம் செய்கிறார்கள் என்கின்ற செய்தியும் இங்கே குறிப்பிடுவது. அதாவது ஈராயிரம் ஆண்டுகளுக்கால எல்லையை கடந்து பின்னோக்கி சென்று பாடிய அந்த பாண்டிய நாட்டிலே இருந்த பெருமைகள் எல்லாம் இந்த மதுரை காஞ்சிலே நமக்கு வெளிப்படுகிறது. அந்த வைகை ஆற்றை கடப்பது, அந்த அகழியை மதில்களை தாண்டிய மதுரை மாநகர் வாயிலில் நுழைந்து, அதாவது தூங்கா நகரம் மதுரை, அதை காணுமாறு அழைத்து செல்கின்ற ஒரு இலக்கியம்னு சொன்னால் அது மதுரை காஞ்சி தான். மதுரையினுடைய சிறப்புகளை வந்து கூறுகின்ற நேரத்தில், மைபடு பெருந்தோள் மலவர் ஓட்டி இடை புலத்து ஒளிந்த ஏத்துக்கோட்டு யானை பகைப்புலம் கவர்ந்த பாய் பரிப்புறவி வேல்கோலாக ஆள் சில நாரி காய்ச்சின முன்பின் கடுங்கண் கூழியர் ஊர்கடு விளக்கின் தந்த ஆயமும். இந்த ஆயம் அங்கு சொல்ல முக்கியமானது. அதாவது இப்போ சொல்கிறோம்ல, கஸ்டம்ஸ் டியூட்டி. நாடுநல் ஏயில் அணங்குடை தோட்டி நாள்தோறும் விளங்க கைதுழு பழிச்சி நாள் தர வந்த விழுக்களம் அனைத்தும் கங்கை அம்பேர் ஆறு கடல் படர்ந்து ஆங்கு அளந்து கடை அறியா வளங்களு தாரமோடு புத்தேல் உலகம் கவனி காண்பர் மிக்கு புகழ் எய்திய பெரும் பெயர் மதுரை. கடையேழு வள்ளல்களில் ஒருவன் தோட்டிமலை நல்லி, இவன் தோட்டி மலையை கோட்டையை நெடுஞ்செழியன் அழிக்காமல் இருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் விழுமிய வளங்களையெல்லாம் கொண்டு வந்து தந்தான். கங்கை ஆறு கடலில் கலைப்பது போல இந்த தார வளங்கள்
துறையிலே வந்து குவிந்தன. கற்பனை உலகமாகிய வானுலகத்தை புத்தேல் உலகம் என்று விளங்கினர். அப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டதாக இந்த மதுரை மாநகரானது விளங்கியிருக்கிறது. இறுதியாக ஒரு பாடல், அதாவது மணங்கமிழ் தேரல் மடுப்ப நாளும் மகிழ்ந்து இனி துறை மதி பெரும வரைந்து நீ பெற்ற நல்லூழியையோ என அந்த பாடலானது முடிகிறது. இப்படி மதுரை காஞ்சியிலே இருக்கின்ற பல்வேறு செய்திகள் ஒரு மன்னனுக்கு அறிவுரை செல்வது போலவும், அதே சமயம் மதுரை மாநகர் எவ்வளவு தூரம் சிறப்பாக இருந்தது என்பதை பற்றியெல்லாம் செப்புகின்ற ஒரு நல்ல இலக்கியமாக, சற்று பெரிய இலக்கியமாக இருப்பது மதுரை காஞ்சி. இப்படி நம்முடைய சங்க இலக்கியங்கள் எந்த இலக்கியத்தை எடுத்தாலும் சரி, அங்கே உங்களுக்கு ஒரு வரலாற்று செய்தி கிடைக்கும், வாழ்வியல் செய்தி கிடைக்கும், ஒரு நகர செய்தி கிடைக்கும். இப்படி பல்வேறு நல்ல வரலாற்று உண்மைகளினுடைய கொள்கலனாக விளங்குவதுதான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள், குறிப்பாக நம்முடைய செவ்வியல் இலக்கியங்கள். நம்முடைய தமிழ் மக்கள் அதனுடைய பெருமையை அறியாது பல்வேறு வேற்றுமொழி இலக்கியங்களை படித்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து விடுபட்டு நம்மிடமிருக்கின்ற சொத்தை நாம் இன்புற்று மகிழ வேண்டும் என்று சொல்லி, தமிழும் நாமும் வேறல்ல, தமிழையும் நம் வேறு என்று சொல்லி, பிரிதொரு நாள் மற்றொரு இலக்கியத்தை பற்றி காண்போம். நன்றி, வணக்கம்.